பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்குள் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பதாக பட்டமளிப்பு விழா மேடையிலேயே ஆய்வாளர் ஒருவர் ஆளுநரிடம் புகார் மனு அளித்துள்ளார். பிஹெச்டி பயிலும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் முறையாக வழிகாட்டுதல் வழங்கப்படுவது இல்லை என ஆளுநரிடம் மனு அளித்த இன்பராஜ் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். 4 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய ஆராய்ச்சியை 6 ஆண்டுகள் வரை இழுத்தடிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆராய்ச்சி செய்யாமல் பல்கலைக்கழக ஊழியர்கள் கூறும் நபரிடம் ஆய்வுக் கட்டுரைகளை வாங்கி சமர்ப்பித்தால் உடனே பட்டம் கொடுத்து விடுவதாகவும் சுயமாக உழைப்பவர்களை மதிப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பிஹெச்டி மாணவர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துள்ளது. இது வந்து பிஹெச்டி வந்து நான் வந்து எம்ஃபில் முடிச்சதுனால எனக்கு 3 வருஷம் போகுது, 4 வருஷம் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், இனி 6 வருஷம் டிலே பண்ணாங்க. யூனிவர்சிட்டி மட்டும்தான் கைடு ஃபுல் சப்போர்ட், எல்லாருமே நல்லா பண்ணாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி சில பேர் வெளியில் விற்கிறாங்க. அந்த பேனிஸ் தியேட்டர் பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர் விற்கிறாரு ப்ராஜெக்டை, சார்லஸ்னு. அவர் விற்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து மக்கள் வாங்கிக்கிறாங்க நல்லபடியாக. அவர்கிட்ட வாங்கியாச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ். அந்த மாதிரி இவங்களுக்குன்னு தனியாக ஆளுங்க வச்சிருக்காங்க, அவங்க விற்கிறாங்கன்னா அது வாங்கிக்கிறாங்க. நேரடியாக நல்லபடியாக செஞ்சு கஷ்டப்பட்டு உடைக்க கஷ்டப்பட்டு செய்கிறவங்களுக்கு இந்த மரியாதை. ஒரு நிறுவனத்தில் பணி பிடிச்சிக்கிட்டு இந்த வேலையை நாங்கள் செய்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். போதிய நீர்வரத்து இல்லாததால் கொடைக்கானலில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் பாதியாக குறைந்துள்ளது. மனோரத்னம் சோலைக்குள் உள்ள 2 அணைகள் கொடைக்கானலின் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. இந்த 2 அணைகளிலும் தற்போது பாதிக்கும் கீழாக நீர்மட்டம் குறைந்துள்ளது. 36 அடி கொள்ளளவு கொண்ட மேல் அணையில் தற்போது 15 அடிக்கு மட்டுமே நீர் உள்ளது. இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் செல்லத்துறையிடம் கேட்டபோது குண்டாறு ஓடையிலிருந்து நீர் மேலேற்றம் செய்யப்பட்டு நகருக்கு விநியோகிக்கப்படுவதால் தண்ணீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என தெரிவித்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் 20% போனஸ் கேட்டு தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கோனா, பெரிய கல்லார், பத்தாம்பத்தி உள்ளிட்ட எஸ்டேட்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இதில் டான்டி தொழிலாளர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 20% போனஸ் வழங்க கோரி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். தொழிற்சங்க தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் போராட்டம் நடத்தினர். இதேபோல நீலகிரியில் உள்ள அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் 20% போனஸ் கேட்டு போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டத்தில் பணியாற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஊழியர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 1 நாள் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காற்றால இறக்கையை ஏற்றிச் சென்ற வாகனம் சாலையின் குறுக்கே நின்றதால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி இறக்கையை ஏற்றிச் சென்ற வாகனம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பிய போது திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 2 வழிகளிலும் அணுகுச்சாலையில் வாகனங்களை அனுமதித்தனர். இதையடுத்து பழுதாகி நின்ற வாகனத்தை அப்புறப்படுத்தினர். கொடைக்கானலில் பனிமூட்டத்தோடு கடும் குளிர் நிலவுகிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் சூழலில் இந்த ஆண்டு முன்கூட்டியே குளிர் தொடங்கியதாக கொடைக்கானல் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள மாறுபட்ட காலநிலை காரணமாக பயிர்கள் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பெய்த கனமழை காரணமாக ஓராண்டிற்கு பிறகு கருங்குளம் செங்குளம் கண்மாய் நிரம்பியுள்ளது. 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாய் வறண்டு கிடந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அம்மச்சியாபுரம், குன்னூர் பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருகிறது. தமிழக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 20,000 கனஅடியிலிருந்து 14,273 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 108 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து பாசன தேவைக்காக 3,100 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
நெல்லையப்பர் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் சிகர நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் 1000 கால் மண்டபத்தில் நடந்தது. இதற்காக அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து 1000கால் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் மனக்கோலத்தில் எழுந்தருளினார். இதையடுத்து மாப்பிள்ளை அலங்காரத்தில் நெல்லை கோவிந்தர் எழுந்தருளினார். சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு திருக்கல்யாண சடங்குகள் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த விழாவின் தொடர்ச்சியாக சுவாமி அம்பாள் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பட்டண பிரவேசம் மேற்கொண்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையொட்டி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் அதிகாலையிலேயே ஆடுகள் வாங்க குவிந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 7000 ரூபாய்க்கு விற்பனையாகியது. இன்று ஒரே நாளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. தீபாவளியை முன்னிட்டு தூத்துக்குடி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அதன்படி தூத்துக்குடியிலிருந்து இன்று மற்றும் நவம்பர் 4ஆம் தேதி இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:20 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். இதேபோல தாம்பரத்திலிருந்து நாளை மற்றும் நவம்பர் 5ஆம் தேதி பகல் 12:20 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 11:45 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். இந்த ரயில் தூத்துக்குடி மேலூர் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் வழியாக செல்ல உள்ளது. சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. புதிய தலைமுறையின் சார்பில் நடத்தப்படும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையத்தில் உள்ள யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை கல்லூரியின் இணைத்தாளர் டாக்டர் திருமதி மைத்திலி சண்முகம் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார். 35க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சியில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரின் செக்யூரிட்டி லாக்கர் மற்றும் 1 ரூபாயில் இயங்கும் சைக்கிள் ஆகிய கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றிருந்தது கவனத்தை ஈர்த்தது. ப்ராஜெக்ட் வந்து செக்யூரிட்டி அலாம் யூசிங் சென்சார்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து லாக்கரை ப்ரொவைட் செக்யூரிட்டி பண்ணுறக்கு உதவுது. இப்போ யாராச்சும் வந்து இந்த லாக்கருக்குள்ளே போக ட்ரை பண்ணாங்கன்னா அது வந்து சவுண்ட் கொடுக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோம், இந்த வெஹிக்கிள்க்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னா 1 ருபி செலவு பண்ணால் போதும். ஒரு மாதத்துக்கு 30 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதுக்கு காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சென்னையில் ரிப்பன் கட்டட வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகை கூட்டரங்கில் 16 சட்டமன்ற தொகுதிகளின் வரைவு வாக்காளர் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். மாவட்டத்தில் மொத்தம் 517,981 வாக்காளர்கள் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, பருகூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் சரையு வெளியிட்டார். வாக்குச்சாவடி மையங்களில் வாரம் 2 முறை நடைபெறவுள்ள சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம் போன்ற பணிகளை செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோல் திருச்சி, நாமக்கல், ஈரோடு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். முறையாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் சுமார் 130 தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக ஒப்பந்ததாரரிடம் வழங்கப்பட்ட ஊதியத்தை கடந்த 2 மாதங்களாக முறையாக வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பணிகளை புறக்கணித்து 4 முனை சந்திப்பு பகுதியில் போராட்டம் நடத்தினர். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இலைப்புள்ளி நோய் தாக்கம் காரணமாக மஞ்சள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 55 கிராமங்களில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் இலை முழுவதும் காய்ந்து சருகாக மாறிவிடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறையினரிடம் கேட்டபோது நோயை கட்டுப்படுத்த மருந்து அடிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கொம்புக்காரபாளையத்தில் பாலம் இல்லாததால் ஆண்டில் 8 மாதங்கள் பொதுமக்கள் கயிறு கட்டி ஆற்றை கடக்கும் சூழல் உள்ளது. நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொம்புக்காரபாளையத்தில் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் அன்றாடம் தங்களது பணிகளை மேற்கொள்ளவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லவும் திருமணிமுத்தாறு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நம்மிடம் விளக்கம் அளித்த மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி விரைவில் பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீபாவளி தீக்காய சிறப்பு உள்நோயாளிகள் பிரிவை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் பட்டாசு வெடிக்கும் போது செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க பல்வேறு வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தீபாவளியின் போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து வழிகாட்டுதல்கள் கையேட்டினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் ஆடுகள் விற்பனை களைகட்டியது. இன்று ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆடுகளும் தலா 6,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தென்காசி, தூத்துக்குடி, தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் குவிந்தனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் அதிகாலையிலேயே ஆடுகளை வாங்க குவிந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 7,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஒரே நாளில் சுமார் 2,000 மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகின்றன. காரைக்குடி அரசு பள்ளியில் விபத்தில்லாமல் பட்டாசு வெடிப்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வெடிகள் மட்டுமல்லாமல் புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, சாட்டை போன்ற வெடிகளையும் பாதுகாப்பாக வெடிப்பது எப்படி என பள்ளியின் தலைமை ஆசிரியர் விளக்கி கூறினார். கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் கடுங்குளிர் நிலவுகிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் சூழலில் இந்த ஆண்டு முன்கூட்டியே குளிர் தொடங்கியதாக கொடைக்கானல் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள மாறுபட்ட காலநிலை காரணமாக பயிர்கள் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருகிறது. தமிழக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 20,000 கன அடியிலிருந்து 14,273 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 108 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து பாசன தேவைக்காக 3,100 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஊர்காவல் படையைச் சேர்ந்த இளைஞர் தனியார் உணவகத்தில் வாங்கிய பார்சல் உணவிற்கு பணம் தர மறுத்து உருட்டு கட்டையை வைத்து மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அம்மம்பாளையம் அருகே இயங்கி வரும் உணவகத்தில் இரவு உணவு வாங்கச் சென்ற ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிரவீன் பார்சல் வாங்கிவிட்டு பணம் தராமல் கடை உரிமையாளரை மிரட்டியுள்ளார். மேலும் அங்கிருந்த மேஜையை உருட்டுக்கட்டையை கொண்டு உடைத்துள்ளார். தட்டி கேட்ட உரிமையாளர் உமாவையும் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இளைஞர் தகராறில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டம் அருகே தனியார் பள்ளி சார்பாக நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 100 மாணவர்கள் இணைந்து 120 வினாடிகள் வஜ்ராசனத்தை செய்து அசத்தியுள்ளனர்.
நிகழ்ச்சியில் கலந்து செடியை கையில் பிடித்தபடி வர்ஜாசனத்தை செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஆவடி அருகே மாவட்ட அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திருநின்றவூரில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். 90 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 5 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட வீரர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்பட்டது. 15 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் சிகர நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் 1000 கால் மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்காக அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து 1000 கால் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் மனக்கோலத்தில் எழுந்தருளினார். இதனையடுத்து மாப்பிள்ளை அலங்காரத்தில் நெல்லை கோவிந்தர் எழுந்தருளினார். சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு திருக்கல்யாண சடங்குகள் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவின் தொடர்ச்சியாக சுவாமி அம்பாள் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பட்டின பிரவேசம் மேற்கொண்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயிற்சி மருத்துவர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். செந்துறை அண்ணா நகரைச் சேர்ந்த மனோரஞ்சிதன், இவர் இருசக்கர வாகனத்தில் RS மாத்தூர் சென்றபோது பட்டறை அருகே பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் புரட்டாசி மாத உண்டியல் வருவாயாக 48,68,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் கணக்கிடப்பட்டன. இதில் 171 கிராம் தங்கம், 2.5 கிலோ வெள்ளி ஆகியவற்றையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் LIC நிர்வாகத்தை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு பேட்ச் அணிந்தும் இந்திய ஆயுள் காப்பீடு முகவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாலிசிதாரர்களுக்கு போனஸ் தொகையை உயர்த்துதல், கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைத்தல், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கள்ளச்சாராயம் கடத்திய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் பிரபாதேவி தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை வழிமறித்து சோதனை செய்த போது அதில் இருந்த 2 பேர் தப்பியோடியிருக்கும் நிலையில் 2 லிட்டர் கள்ளச்சாராயம் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரில் போதையில் இருந்த 3 பேரை கைது செய்தனர். தப்பியோடிய 2 பேரை வெள்ளக்கோவில் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். நண்பரின் நிலத்திற்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் கள்ளச்சாராயம் கொடுத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அடுத்தடுத்த 3 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவ்வழியே சந்தேகத்திற்குரிய வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் நேதாஜி நகரைச் சேர்ந்த பிரசாந்த் என்பதும், அண்மையில் நியூ டவுன் பகுதியில் உணவகத்தில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றதும், மேல்குப்பம் மற்றும் உதயேந்திரம் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியவர் என்பதும் உறுதியானது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பிரசவத்திற்காக காத்திருக்கும் தாய்மார்கள் அமர்வதற்கு போதிய இருக்கைகள் ஏற்படுத்தி தர மருத்துவருக்கு பரிந்துரைத்தார். மேலும் கர்ப்பிணிகள் தங்கும் அறைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார். கழிவறைகள் மோசமான நிலையில் இருந்தால் அதனை உடனடியாக சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். நாம்
நாமக்கல் மாநகராட்சி மற்றும் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதனுடன் ரெட்டிப்பட்டி ஊராட்சியை இணைத்தால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி தங்கள் பகுதிக்கு கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்து ரெட்டிப்பட்டி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதேபோல் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் அக்ரஹாரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களும் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தீபாவளி போனஸ் வழங்கக்கோரி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாத ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்கக்கோரி செங்கோட்டை நகராட்சி அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டோருடன் காவல்துறையினர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் தீபாவளி போனஸாக 1,500 ரூபாய் தருவதாக ஒப்பந்ததாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர்.